हलो फ्रेंड्स वनकम इन्नैक्कु नाम टैली आरपीएनएल एन्न पार्क्क पोरोम अप्पडीना डेबिट नोट क्रेडिट नोट अदावदु पर्चेस रिटर्न सेल्स रिटर्न इदिले नरैय डाउट्स इरुक्कुम अप्पो अदु क्लियर पण्रदुक्कान ओरु सम दान इन्नैक्कु नाम पार्क्क पोरोम अप्पो रोम्ब सिंपिलान सम दान चिन्न सम दान एल्लाम वर्क अवुट पण्णि पारुंग वर्क अवुट पण्णि आंसर किडैच्चा कमेंट पण्णुंग ओके अप्पो नमक्कु वीडियोस पोलाम फर्स्ट वंदुट्टु कंपनी क्रियेट पण्णु एस यूजुअल नाम पण्ण मारिये आल्ट एफ थ्री पोंगे क्रियेट कंपनी पोंगे इदु उंगलुक्कु ओरु कोर्स मादिरि दान इरुक्कुम अप्पो नींगे करेक्टा फर्स्ट लर्न अप्पडिये फॉलो पण्णि वंदा उंगलुक्कु ओरु कोर्स मादिरि इदु कंप्लीटा टैली पत्ति कंप्लीट ओरु ऐडिया उंगलुक्कु किडैच्चिरुम अट्लीस्ट अकाउंट्स नॉलेज इतना टैली वर्क पड़ला ना स्किप ना वीडियो करेक्टा पारें अब वो पॉइंट वो इतने ना वो शॉर्टकट टैलियो मेन हाइलाइट्स अब करेक्टा उ नोट पड़ी वेकणुना नहीं स्किप पाकन अब करेक्टा अं ऑप्शन करेक्टा तेजिक मुझे ओके फर्स्ट वे समर समोड क्वेश्चन मतबड़ी सुल्हें टेलीग्राम चेनल नम्बर टेलीग्राम चेनलो लिंक कीड़े को ना पड़े एल समो कोशनसूलबा अब डनलोड पड़ी प्रिंट अवट कई वे सम पड़ोब अब ईसिया ओके अब फर्स्ट वे वे नाम ओपनिंग बैलेंस पड़क ईटम क्रियशन एवरीति नाम पड़ी आना वो ओपनिंग बैलेंस एमें डेरक्टा ईटम क्रियशन अब नाम इन्वेंटरी इंफोल पड़ रहा फर्स्ट वे ग्रूप को अब स्टॉक ग्रूप क्रिएट पड़को ग्रूप वे एलजी ग्रूप अब कंपनी नेम अंतमारी वो अब सेलेक्ट पड़े क्रियेट पड़े नेक्स्ट वे यूनिट को यूनिट नंबर्स अद सेव पड़िया नेक्स्ट स्टॉक आइटम ஐட்டம் ஒரே ஒரு ஐட்டம் தான் கொடுக்குறோம் இதெல்லாம் பேசிக் அசைன்மென்ட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணுறதுக்கு ஆனால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே கேட்டகரி இல்லை அப்போ அது நாம் கொடுக்க வேண்டாம் ஐட்டம் நேம் கொடுத்தாச்சு அண்டர் கொடுத்தாச்சு அண்டர் தான் குரூப்பு போன சமயத்தில் சொல்லியிருந்தேன் கேட்டகரி இல்லை அப்போ அது வேண்டாம் யூனிட் நோஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கான ஆப்ஷன் தான் இது பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸுக்கு அப்போ இங்கே வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸு 3000 इन नेक्स्ट वे सेलिंग प्राइस 3500 को वे अब सेव पड़को नेक्स्ट नाम डायरेक्टा वाउचर को एस्केप पड़ी वाउचर को वाउचर जॉन कमर्स बिजनेस विद कैश जॉन सोल्ड आल वो पड़ा पुदसा बिजनेस स्टार्ट पड़ी नाम अब रेसिप्ट रेसिप्ट जॉन्स नाम क्रियेट पड़े अब क्रेडिट आल्ट यूस पड़ी जॉन्स कैपिटल नाम टाइप पड़ना अंडर नमुक कैपिटल अकाउंट इं पार का सेंटर फीचर इतम अफ पड़े नम्बर F11 फीचर ऑफ पड़ी நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆன் ஆகிட்டு இருந்தால் அதே மாதிரி ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி அது வந்துகிட்டே இருக்கும் இப்போ கேபிட்டல் கொடுத்தாச்சு சேவ் பண்ணியாச்சு அப்போ ஜான்ஸ் கேபிட்டல் இங்கே வந்துச்சு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஜான்ஸ் கேபிட்டலோட அமௌண்ட் டைப் பண்ணி கொடுத்துருங்க 10 lakhs இருக்குது நெக்ஸ்ட் வந்து டெபிட்டில் கேஷ் கொடுங்க சேவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஹீ டெபாசிட் 1 lakh டு HSBC பேங்க் HSBC பேங்க்கு இவங்க வந்து ஒரு 1 lakh டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்போ கான்ட்ரா வவுச்சர் சூஸ் பண்ணிக்கோங்க கிரெடிட்டில் வந்து கேஷை செலக்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டு 1 lakh இந்த சம்முக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா இதில் ஆன்சர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்போ தான் நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லை மிஸ்டேக்குன்னு உங்களுக்கே இவாலுவேட் பண்ண முடியும் இங்கே நாம் HSBC பேங்க்கை க்ரியேட் பண்ண போகிறோம் HSBC பேங்க் நமக்கு தெரியும் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும் பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பர்ச்சேஸ் 20 numbers DVD நமக்கு தெரியும் பர்ச்சேஸ் வவுச்சர் பில் நம்பர் கொடுத்துருக்காங்க 0083 அண்ட் பார்ட்டி நேம் வந்துட்டு என்னது
இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் 20 நம்பர்ஸ் டிவிடி ஃபார் கேஷ் ஃப்ரம் ராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் நம்ம அந்த ராஜன் தேவையில்லை, நமக்கு அங்கே கேஷுன்னு செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, இனி சப்போஸ் உங்களுக்கு டவுட்டு வருது, இல்லை எங்களுக்கு ராஜன் நெய்மும் தேவை இருக்குது, ராஜன் கேஷும் கொடுத்துருக்காங்க, ராஜன் தான் அங்கே பேர் கொடுக்கணும் அப்படின்னா அப்படியும் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது பேமெண்ட் பண்ணணும், ஏன்னா இது கேஷ் டிரான்சாக்ஷனில் பண்ணியிருக்கக்கூடிய பர்ச்சேஸ். புரியலன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே கேஷை சூஸ் பண்ணிக்கோங்க. இனி ஐட்டம், ஐட்டம் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, அப்போ கன்ஃபியூஷன் எதுவும் இல்லை. டிவிடி நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி கொடுங்க, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், 20 நம்பர்ஸ். அப்போ அந்த 20 நம்பர்ஸ் அங்கே டைப் பண்ணுங்கள், ரேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பர்ச்சேஸ், பர்ச்சேஸை நாம் க்ரியேட் பண்ணணும். பர்ச்சேஸோட அன்று நமக்கு தெரியும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு இன்வென்ட்ரி வேல்யூஸ் எஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் அங்கே பார்க்க முடியும். என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. பாருங்கள் இங்கே நியூ ரெஃபரன்ஸ், எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அந்த பில்வைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே வரல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே கேஷு கொடுத்ததுனால. அதே மாதிரி இங்கே பேங்க் வந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் வராது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நாம் அங்கே ராஜன் நேமு கொடுத்து பண்ணால் அந்த நியூ ரெஃபரன்ஸ் வரும், அதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு அதோட ரிட்டன் இருக்குது, அந்த ரிட்டன் முடித்ததுக்கப்புறம் பேமெண்ட்டில் போயிட்டு அந்த ராஜனோட நேம் டெபிட்லேயும் கேஷு க்ரெடிட்லேயும் கொடுத்து பண்ணணும். எது இங்கே நேம் கொடுத்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா, இப்போ நான் நேம் கொடுக்கல, ஏன்னா அவர் கேஷ் கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம கேஷ் கொடுத்தே பண்ணலாம், நேம் தேவையில்லை. அப்போ இதில் பில்வைஸ் டீட்டெயில்ஸ் வராது. சில பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் சார் இதில் மட்டும் வரல, அதோட ரீசன் தான் ஏன்னா கேஷ் கொடுத்துருக்காங்க, பின்ன அவரோட நேம் செப்பரேட் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டன், நம்ம ஆல்ரெடி போன சமையல் படிச்சிருக்கோம், அது படித்ததுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். ஒரிஜினல் பில் நம்பர் கேட்குறாங்க, 0083. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு கேஷ் தான் வரும், ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணது கேஷ்க்கு தான், அப்போ பர்ச்சேஸ் ரிட்டனும் கேஷ்க்கு தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிவிடி சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து குவான்டிட்டி கொடுங்க, 7 நம்பர்ஸ் தான் ரிட்டன் பண்ணுறோம், அப்போ அந்த 7 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டன் சொல்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டன் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நமக்கு தெரியும், என்ட்ரு கொடுங்க. இதில் இதுலேயும் எதுவுமே வராது, ஏன்னா கேஷ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேல்ஸ், சேல்ஸ் பண்ணுறோம், அது வந்து HSBC செக் யூஸ் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் பாருங்கள், இது நாம் எடிட் பண்ணால் தான் இங்கே பில் நம்பர் கொடுக்க முடியும். அதுவும் நான் எப்படின்னு போன சமையல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்வென்ட்ரி இன்ஃபோக்கு போங்க, வவுச்சர் டைப்ஸ், இதில் வந்து அல்ட்ரு, அதுக்கப்புறம் எந்த வவுச்சர் நம்ம எடிட் பண்ணுறோமோ அந்த வவுச்சரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த வவுச்சரை சூஸ் பண்ணுங்கள், கொடுத்துட்டு மெத்தேட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல் மாற்றுங்க, அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். நெஸ்கே பண்ணிவிட்டு வவுச்சரில் போயிட்டு சேல்ஸ் வவுச்சர் எடுத்தால் அந்த வவுச்சர் இப்போ எடிட் ஆகிருக்கும். அங்கே நாம் பில் நம்பர் கொடுக்கணும், 003. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்து HSBC செக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ HSBC பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே செக்குன்னு கொடுக்கக்கூடாது, செக் வர இடத்துல எல்லாம் அது எந்த பேங்கோட செக்காக இருக்கோ அந்த பேங்க் நேம் தான் கொடுக்கணும். இங்கே நம்ம டிவிடி கொடுக்குறோம். வந்து குவான்டிட்டி, குவான்டிட்டி எவ்வளோ நோஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 10 நோஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்போ 10 நோஸ் கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. இங்கே சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இங்கே சேல்ஸை க்ரியேட் பண்ணணும், ஆல்ட்சி யூஸ் பண்ணி சேல்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேல்ஸு அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கலாம், அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. இதுலேயும் நியூ ரெஃபரன்ஸ் வராது, ஏன்னா HSBC பேங்கை செலக்ட் பண்ணதுனால. செக்கு டிடி அந்த நம்பரில் இருந்துச்சு நீங்கள் கொடுக்கலாம், அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நாம் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், HSBC செக் யூஸ் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ கண்ட்ரோல் F8 கொடுத்தா உங்களுக்கு சேல்ஸ் ரிட்டர்னோட இது வரும். அதில் வந்துட்டு ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் கேட்குறாங்க, 003, அதான் ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர். HSBC பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே கண்ட்ரோலே கொடுத்துருங்க. ஐட்டம் டிவிடி செலக்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி வந்து 3 நோஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம், அந்த 3 நோஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே சேல்ஸ் ரிட்டனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். சேல்ஸ் ரிட்டன் நம்ம ஃபஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன், ஏன்னா போன சமையல் பண்ணல. சேல்ஸ் ரிட்டன் அது நமக்கு தெரியும், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். சேல்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ட்ரு கொடுங்க, அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே செக் நம்பரில் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம், எகெயின் நம்ம ராதா கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கான பில் நம்பர் சொல்கிறேன், சொல்லியிருக்காங்க 603, அதான் பில் நம்பர்.
राधा ओड नेम इंगे क्रिएट पण्णुम राधा नाम अंगिट इरुंदु परचेस पण्रदनाल सन्ड्रि क्रेडिटर्स दा अंडर वरुम इंगे मेंटेन बैलेंस बिल बाय बिल एन्ना पण्णुम एस कोडुक्कणुम एस कोडुत्ताल अवरोड बिल एल्लाम नमक्कु मेंटेन पण्ण मुडियुम इंगे कंट्रोल ए कोडुत्तुरुंगा ஐட்டம் டிவிடி தான் இருக்குது. இனி வந்து எவ்வளோ குவான்டிட்டி நாம் அவங்ககிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், 15. இந்த 15 டைப் பண்ணிக்கோங்க, என்ட்ரு கொடுங்க. இங்கே பர்ச்சேஸை சூஸ் பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணியாச்சு, என்ட்ரு கொடுங்க, அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இது சேவ் பண்ணுற டைமில் பில் வேஸ் டீட்டெயில்ஸ் வரும், அங்கே நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, என்ட்ரு கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், இதே மாதிரி தான் கண்ட்ரோல் F9 கொடுங்க. ஒரிஜினல் பில் நம்பர் கேட்குறாங்க, 603. பார்ட்டி நேம் வந்துட்டு ராதா, கண்ட்ரோலே கொடுங்க. நேம் ஆஃப் ஐட்டம் டிவிடி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி கொடுங்க, 5 நோஸ் குவான்டிட்டி. என்ட்ரு கொடுத்து பர்ச்சேஸ் இல்லை, இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் கொடுத்தா கூட பிரச்சனை ஒன்றும் இல்லை, நமக்கு கரெக்டாக பர்ச்சேஸில் தெரியணும், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் தெரியணும், அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நமக்கு தேவைப்படும். இதில் வந்து எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஏன்னா ரிட்டர்ன் தானே பண்ணுறோம், இப்போ அதிலிருந்து இந்த அமௌண்ட் லெஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டெபாசிட், 1 லேக் நாம் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ கவுண்ட்ரா வச்சர் எடுங்க, கேஷ் க்ரெடிட்டில் கொடுங்க, 1 லேக் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த பேங்க் டெபாசிட் பண்ணுறோம், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பிஎன்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இது பேங்க் அக்கௌண்டில் தான் வரும், அப்போ பேங்க் அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சோல்டு 8 நம்பர்ஸ் டிவிடி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் செக்கு யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டிவிடியை விற்றுருக்காங்க. அப்போ சேல்ஸ் ஓச்சரில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பில் நம்பர் கொடுத்துருங்க, 888. யாருக்கு செக்கு, எந்த செக்கு யூஸ் பண்ணி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் செக்கு யூஸ் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஐட்டம் சூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ குவான்டிட்டி அது கொடுக்குறோம், 8 நம்பர்ஸு அப்படி என்ட்ரு கொடுங்க. இங்கே சேல்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, நியூ ரெஃபரன்ஸ் கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், இதே பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் செக் யூஸ் பண்ணி தான். அப்போ ஒரிஜினல் பில் நம்பர் கேட்குறாங்க, அது நமக்கு கொடுக்கணும், கண்ட்ரோல் F8. ஒரிஜினல் பில் நம்பர் கேட்குறாங்க, 888 அது கொடுக்குறோம், என்ட்ரு கொடுத்துட்டு பார்ட்டி நேமில் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஐட்டம் வந்து டிவிடி சூஸ் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் டிவிடி இப்போ 8 நோஸ் இருக்குது, அதில் 4 நோஸ் தான், 4 நோஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, நாம் இல்லை அவங்க, என்ட்ரு கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம சம்மு முடிஞ்சு, சின்ன சம்மு தான், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு அந்த ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இதோட ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம், நெட் ப்ராஃபிட் பார்க்கணும், ப்ராஃபிட் லாஸுக்குள்ள போங்க. இங்கே போனால் க்ராஸ் ப்ராஃபிட்டு 5500 கரெக்டாக வந்திருக்கு. இனி பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட் பார்க்குறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள், அங்கே நமக்கு பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட்டும் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இந்த சாப்டர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.